ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1299 காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் 10வது மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாள் என்று நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில் உங்களுடைய சபைகளிலே உபவாச ஜபம் நடைபெறும் என்று சொன்னால் சபை மக்களோடு சேர்ந்து தேசத்துக்காக தனிப்பட்ட வாழ்க்கைக்காக சபைக்காக போதகருடைய குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்தில் நம்முடைய காலை மன்னா நிகழ்ச்சியானது 1300வது எபிசோட் வரை இருக்கிறது. தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். நாளை தினம் வருகிற செய்தியை பாருங்கள். நாளை தினத்திலே ஒரு தேவ மனிதர் நம்மத்திலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார். நிச்சயம் அந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் என்பதை நான் நம்புகிறேன், கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஒவ்வொரு மக்களும் ஜெபிக்கிறவர்களாய் மாறும்படியாக, ஜெப வாஞ்சியால் நிரப்பப்படும்படியாக, அதிக நேரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் மாறும்படியாக ஜெபிப்போம். தேவன் ஜெப ஆவியாளர் நிரப்புவாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதில் உள்ள 27வது வசனம். அவன் பிரதி உத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு முழுமையான அன்பு. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரையும் சரி, முழுமையாக ஆண்டவரை நேசிக்கணும். ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயம், உன் முழு ஆத்துமா, முழு பலன், முழு சிந்த அன்பு கூறணும். அதோடு மட்டும் இல்லை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி அந்த நியாய சாஸ்திரி சொல்கிறான். நியாய சாஸ்திரி இயேசுவிடம் வந்து ஒரு கேள்வியை கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள என்ன செய்யணும்னு சொல்லி. இயேசுநாதர்கிட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா, யாராவது தெரியாமல் கேள்வி கேட்டால் உண்மையாக பதில் சொல்வார், ஆனால் தன்னை நீதிமானவனுக்காக காமிச்சு எனக்கு எல்லாம் தெரியும் கேட்டால் அவரும் ஒரு கேள்வியை கேட்டு பதிலை அவன் வாயிலிருந்தே வாங்குவார். இப்படிப்பட்ட சம்பவத்தை இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். இந்த சம்பவமானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25லிருந்து 37 வசனங்களை வாசிக்கிறோம். நியாய சாஸ்திரி அப்படின்னா லாயர்ஸ், சட்டம் தெரிஞ்சவங்க, சட்டத்தை மதிக்கிறவங்க, சட்டத்தை பேசுகிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் தெரியும். இவங்க தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு கேட்கும்போது தான் நியாய சாஸ்திரியே சொல்கிறாரு, இப்படி முழு சிந்தையோடு அன்பு கூறணும், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறணும்னு சொல்லி இயேசு அவன் வாயிலிருந்து கேட்குறாரு. இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வியை கூட இந்த நியாய சாஸ்திரி கேட்குறான், எனக்கு பிறன் யார்? சில நேரத்தில் சிலர் கேட்பாங்க தெரியுமா, உங்களுக்கு அடுத்தாப்புல யார் இதை செய்யணும்னு சொல்லி. இதே கேள்வியை கேட்கும்போது தான் அவர் இங்கே ஒரு சம்பவத்தை விளக்குறாரு. அதாவது ஒரு மனுஷன் எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு வரும்போது கள்ளர் கையில் மாட்டினதுனால அவனை குத்துயிராக விட்டுட்டு போயிட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு 3 நபர் வராங்க. முதலாவது யாருன்னா ஆசாரியன் வருகிறான், 2வது லேவியன் வருகிறான். இவங்கெல்லாம் பார்த்துட்டு பக்கமாக விலகி போகிறாங்க. 3வது ஒரு நபர் வராரு, அவர் தான் சமாரியன். அவர் அந்த கள்ளங்கையில் மாட்டி குற்றூராக இருந்த அந்த மனுஷனை அவனுக்கு வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்டு, காயத்தெல்லாம் கட்டி அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு சத்திரத்தில் போய் பராமரிக்கும்படி அவனை அங்கே கொண்டு சேர்க்கிறார். அவனுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் ஃபர்ஸ்ட் எய்டு இவரே பார்த்துட்டாரு, ஆனால் அவனை சத்திரத்தில் கொண்டு சேர்க்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, இவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்யுங்க, மருத்துவத்தை எல்லாத்தையும் செய்யுங்க, நான் திரும்ப வரும்போது ஏதாவது செலவாச்சுன்னா நான் இன்னும் தாரன்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பணத்தை கொடுக்குறாரு. இந்த 2 பணம் என்பது வேதாகம ஆசிரியர்கள் சொல்கிறாங்க 2 நாள் சம்பளம் அப்படிங்காங்க. சில சொல்கிறாங்க அவனுடைய மருத்துவ செலவு முழுமையாக சொல்கிறாங்க. அந்த குத்துயிராக இருந்த மனுஷன் ஒரு யூதனா, ஆனால் அப்போ உள்ள யூதர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, தங்களுக்குள்ள தான் முழுசாக அன்பு செலுத்தணும், முழு சிந்தையோடு இருக்கணும், யூதர்களை தவிர்த்து மற்றவங்க யார் வந்தாலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்போ ஒரு கருத்து இருந்திருக்கு. இதுக்கு தான் அவர் எக்ஸாம்பிளாக சொல்லி காட்டுறாரு.
எனக்கு பிறன் யாருன்னா இப்படிப்பட்ட சமாரியன் உள்ள வேணும். சமாரியன் பாருங்க, யாரும் தெரியாது, தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு அவனுக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு எல்லாமே செஞ்சுட்டு நாளைக்கு வரும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா செலவாச்சுன்னா நான் தாரன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இந்த இரக்க சுவாபம் இந்த சமாரியனுக்கு காணப்பட்டுச்சு. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் வச்சுருப்போம், தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வேன், தெரியாதவங்களுக்கு செய்ய மாட்டேன். இந்த சுற்றை விட்டு இதுக்கு அப்புறம் ஒரு சுற்று இருக்க சொல்லி நினச்சி தெரியாதவர்களுக்கு நம்ம இந்த இரக்கத்தை காமிக்கணும். இந்த நல்ல சமாரியனை போல நம்ம மாறணும். அப்போந்தான் எனக்கு பிறன் யாருனா இப்படி செய்கிறவங்க தான் என்று சொல்லி பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் நமக்கு வரட்டும், சமாரியனுடைய உள்ள வரட்டும், இரக்க சுபாவம் வரட்டும். இன்னைக்கு அநேக மக்களுக்கு பார்க்கும்போது இரக்க சுபாவம் இல்லை. எனவே முழுசாக நம்ம அன்பு செலுத்துங்க. யாரை நெசஞ்சது தான், தனக்கு ஒன்றும் மற்றவங்களுக்கு ஒன்றும் இல்லை, சுயநல அன்பு இல்லை, முழுசாக அன்பு செலுத்தணும். அதுக்கு தான் அவர் எக்ஸாம்பிளாக சொன்னார், இப்படிப்பட்ட அன்பு நமக்கு காணப்படும்படியாய் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காய் வருகிறோம். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் முழுமையாய் உண்மை நேசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு அப்படி இரக்க சுவாபத்தை தருவீராக என்று ஜெபிக்கிறேன். விசேஷமாக பிறந்தநாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்ற வசனத்தின்படி இவர்களை மேலாக்குவீரான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்யப்போற கிருபைக்கு நன்றி. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொருடைய பிரயாணத்தையும் கர்த்தர் பாதுகாப்பாய் நடத்துவீரான் ஜெபிக்கிறேன். போய் சேர வேண்டிய இடத்துல பத்திரமாய் சேர கர்த்தர் உதவி செய்வீராக. விசேஷவனமாய் ஆண்டவரே நாளை தினத்தில் வருகின்ற இந்த 1300வது காலை மன்னா நிகழ்ச்சி ஆசீர்வதித்துக் கொடுங்க. எல்லா தடைகளையும் மாற்றி வெளிவருவதற்கு உதவி செய்யுங்க. இதுவரை நீ நடத்தியிருக்கிறீன், தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் ஆளுக செய்யட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கு வேண்டிய சமாதானம், சந்தோஷம், பண நெருக்கடிகள் முற்றிலும் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனல்ல பிதாவே ஆமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே. ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய 1300வது காலை மன்னா செய்தி மூலமாய் சந்திக்கிறோம். தேவன் அதுவரை நடத்துவாராக, பாதுகாப்பாராக, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாகவோ மனிதர் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே. அல்லேலூயா. கிறிஸ்தலா மாரநாதா சீக்கிரம் மாறும்.